வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ் 2.0. இன்னைக்கான வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டில்ஸ் கேம் தான் விளையாட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிக்சர்ல ரெண்டு பேரும் ஆபத்தான சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் கயிறு அறுந்து தண்ணியில விழுற நிலைமையில இருக்காரு. செகண்ட் பர்சன் அண்டர்சி அக்வாரியத்துல மாட்டிக்கிட்டாரு. அந்த அக்வாரியத்துல ஓட்ட விழுந்து தண்ணி உள்ள வரப்போகுது. இப்போ உங்ககிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு. உங்களால யாராவது ஒருத்தரை மட்டும்தான் காப்பாத்த முடியும். இப்படி இந்த சுச்சுவேஷன்ல யார நீங்க காப்பாத்துவீங்க? நீங்க நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்க உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்க ரெண்டாவது பர்சனை தான் காப்பாத்தணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஜஸ்ட் தண்ணி மேலதான் விழுவாரு. அவரு நீச்சல் தெரிஞ்சா அவர் ஈஸியா தப்பிச்சிடலாம். ஆனா செகண்ட் பர்சன் இருக்கிற இடத்துல அவர்னால வெளியிலே வர முடியாத சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டனால நீங்க செகண்ட் பர்சனை தான் காப்பாத்தணும். கடலோட கரையில ரெண்டு பேர் பயங்கரமா அடிபட்டு படுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் ஜெல்லி பர்சன்னால இந்த நிலைமைக்கு ஆயிட்டாங்க. செகண்ட் பர்சனுக்கு ஏற்பட்ட காயத்தினால அவங்க மயங்கி விழுந்து உங்களோட வாங்க ஆன்சர் நான் பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா முதலாவதா உள்ளவரை தான் காப்பாத்தணும். ஏன்னா செகண்ட் பர்சன் பக்கத்துல டாக்டர் இருக்காரு. சோ டாக்டர் அவங்கள ஈஸியா காப்பாத்திடுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பர்சனை தான் காப்பாத்தணும். இப்போ இந்த சுச்சுவேஷன்ல ரெண்டு பேர் இருக்காங்க. அதுல முதலாவதா உள்ள வீட்டுல தீ பிடிச்சனால அந்த நபர் ஜன்னல்ல ஜம்ப் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்ததா இரண்டாவதா உள்ள நபர் ஒரு ரூம்ல மாட்டிக்கிட்டாரு. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா நெருப்பு ஒரு சைடு இருந்து பிடிச்சு பயங்கரமா எரிய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல நீங்க உங்களோட ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு பேர்ல யார காப்பாத்துவீங்க? நல்லா யோசிச்சுட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பாக்கலாம். நீங்க கண்டிப்பா செகண்ட் பர்சனை தான் காப்பாத்தணும். முதலாவது அவளர் ஏன் காப்பாத்த தேவையில்லனா அவர் வீட்டுல தீ பிடிச்சனால அவரு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருந்துதான் குதிச்சாரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கும் தனக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஹைட் இல்ல. அவர் விழுந்தா அவருக்கு பெரிய அடி எதுவும் படாது. சோ அதனால ஃபர்ஸ்ட் பர்சன் சேஃபா இருப்பாரு. ஆனா செகண்ட் பர்சன் அந்த நெருப்புல மாட்டினார்னா அவ்வளவுதான், அவரோட பாடியே மிஞ்சாது, அந்த அளவுக்கு எரிஞ்சிருவாரு. சோ நீங்க செகண்ட் பர்சனை தான் காப்பாத்தணும். இப்போ இந்த சுச்சுவேஷன்ல ஒரு நாட்டோட ராஜா ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நாட்டோட சோல்ஜர் பக்கத்து நாட்டுக்கு போய் மாட்டிக்கிட்டாரு. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல ரெண்டு பேருமே ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. இப்போ நீங்க யார காப்பாத்துவீங்க? அந்த நாட்டோட ராஜாவா இல்ல அந்த நாட்டோட சோல்ஜர் பக்கத்து நாட்டுல மாட்டிக்கிட்டவரை காப்பாத்துவீங்களா? நல்லா யோசிச்சுட்டு உங்களோட ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்க உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
வாங்க ஆன்சர் நன் பார்க்கலாம். நீங்க இந்த சிச்சுவேஷன்ல நாட்டோட ராஜாவை தான் காப்பாத்தணும், ஏன்னா அவர் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. ஆனா அவரை கொல்றதுக்கு யாரோ ஒரு பக்கத்துல ஜூஸ் கொடுக்கறாரு, அவரோட லெப்ட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல பாய்சன் இருக்கு. சோ கண்டிப்பா அந்த ஜூஸ்ல பாய்சன் இருக்கலாம். சோ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அதாவது ராஜாவை தான் காப்பாத்தணும். இந்த பையனுக்கு அவனோட ஒய்ஃப ரொம்ப பிடிக்கும். உலகத்திலே அவனுக்கு பிடிச்ச பர்சன் அவனோட ஒய்ஃப் தான். ஆனா இருந்தாலும் அவனோட ஒய்ஃப அவன் கொன்னுட்டான், ஏன்னு உங்களால சொல்ல முடியுமா? நல்லா யோசிங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் ஏன் அவன் ஒய்ஃப கொன்னான்னு மறக்காம உங்க ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்க உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வாங்க ஆன்சரை நான் பார்க்கலாம். அந்த பையனோட ஒய்ஃப் வாயை நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தாலே தெரியும், அவ வாம்பயரா மாறிட்டா. அவ வாம்பயரா மாறிட்டனால அவ யாரை வேணா கொல்லலாம் சொல்லிட்டு அவன் அவளை கொன்னுட்டான். இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த பிக்சர்ல மொத்தம் ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் பார்க்க மனுஷங்க மாதிரி தெரிவாங்க, ஆனா அதுல ஒரு ஆள் மட்டும் ரோபோ. இதுல நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இதுல யார் ரோபோன்னு கண்டுபிடிச்சு மறக்காம உங்களோட ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்க உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வாங்க ஆன்சர் நான் பார்க்கலாம். இந்த ரெண்டு பேர்ல முதலாவது அவள பர்சனை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. கையில கப்பு வச்சிருக்காரு. கப்பு வச்சிருக்கிறது மேட்டர் இல்ல, அந்த டீ இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அங்க இன்ஜின் ஆயில் இருக்கு. சோ அவர் தான் ரோபோவா இருக்க முடியும். சோ அவர் டீக்கும் பதில இன்ஜின் ஆயில குடிக்கிறாரு. சோ அவர் தான் ரோபோட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யாருக்கா ஷேர் பண்ணணும்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி வீடியோஸ் நீங்க ரெகுலரா பாக்கணும்னா தமிழ் ஜீனியஸ் 2.0 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை இதுவரையும் பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.